திருமுறையில் வந்து அந்த கடவுள் வாழ்த்தை பாடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நெற்றியில் திருநீர் அணிந்து அந்த முதல்ல அந்த பாட்டு துவங்குவதற்கு முன்னாடியாக திருச்சிற்றம்பலங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பாடலை துவங்கணும். அதுபோல் முடிக்கிறப்பையும் மறந்துடாமல் என்ன பண்ணணும், திருச்சிற்றம்பலத்தை சொல்லணும். திருச்சிற்றம்பலம் வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நாள்வாய் ஆணை முகனை பரவி அஞ்சலி செய்கிருப்பாக. நல்லா இருக்கு. வேற ரொம்ப சிறப்பாக இருக்கு. சரி, இப்போ இதில் என்ன திருத்தம் இருக்குது அப்படிங்கிற திருத்தின்றது பாடுவாங்க, அதை பார்த்துங்க. திருச்சி பாடல திருத்தி எப்படிங்கிறத பார்த்துங்க. அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி கொஞ்சம் குரலை உயர்த்தி பாடுற இடங்களை மட்டும் நான் சொல்கிறேன், அதை நல்லா பாடுங்க. எந்த இடத்துல நம்ம தூக்கணும், ஒரு வரிக்கு ஒரு வரி எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சு கொஞ்சம் குரலை கொஞ்சம் உயர்த்தி பாடினோம்னா அந்த பாட்டினுடைய இனிமை நல்லாயிருக்கும். திருச்சிட்டம் திருச்சிற்றம்பலம் வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நாள்வாய் ஆணை முகனை பரவி அஞ்சலி செய்கிருப்பாய் திருச்சிற்றம்பலம். இது மாதிரி நிறையா ஒரு ஒரு நாளை காலை மாலை கொஞ்சம் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நம்ம இன்னும் இனிமையாக பாட முடியும், நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம பயிற்சி அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி செய்யுங்க தொடர்ந்து. இந்த பாடல் வந்து உங்களுக்கு எப்படி பாடணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம யூடியூப் லிங்க்கில் அந்த பாடலை வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்கள் வந்து போட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துடும். சரியா, அடுத்து நானூறு துதி இந்த பாடலையே நானூறு துதி பாடல், அதை வந்து ஒரு தடவை பயிற்சி பண்ணுறோம். ஐயா அவங்க வந்து முழுமையாக ஒரு தடவை பாடுவாங்க, அதை நல்லா கேட்டுருங்க. கேட்டுட்டு இப்போ எப்படி வாழ்த்து வந்து நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களில் ஒருத்தவங்க அதை பயிற்சி பண்ணதை பாடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உங்களுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. சரியா, இப்போ ஐயா வந்து இந்த நானூறு துதி எப்படி பாடுறதுன்னு முழுமையாக பாடுவாங்க. திருச்சிற்றம்பலம்
ஊழியர்கோன்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி நல்லா இருக்கு. இப்போ இந்த பாடலை வந்து சுத்தாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு ராகமும் இல்லை, ஒரு ராகத்தோட இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாடுறது வந்து சுத்தாங்கம். இப்போ இதை ரூபக தாளத்தில் எப்படி பாடுறது அப்படிங்கிறத இப்போ ஐயா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ரூபக தாளத்தை எப்படி போடுறது அப்படிங்கிறது, எப்படி நம்ம இந்த தாளம் போடணும் அப்படிங்கிறத பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியை முடிச்சுட்டு இந்த நான்கு தொகுதியை நம்ம ரூபக தாளத்தில் பாடுறோம். ரெண்டு தட்டு ஒரு வீச்சு, அதான் ரூபகத்தாளம்னு பேர். கையால் ரெண்டு தட்டு, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சி என்ன பண்ணணும், இந்த பாட்டு முடிஞ்சு கூட திருப்பி வீட்டில் நம்ம சும்மா இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு அப்படியே போட்டு நமக்கு அணிச்ச செயலாக பாடும்பொழுது அணிச்ச செயலாக மாறுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணணும். இப்போ அந்த பயிற்சியை பாட்டில் நம்ம எப்படி செய்கிறோங்கிறத செஞ்சு பார்க்க போகிறோம். மூணு, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு. சொல்லுங்க. ஒன்று ரெண்டு ரெண்டு தட்டு ஒரு வீச்சு அப்படி கையால் இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு. சரி, இப்போ நம்ம வந்து அந்த பாடல் நான்கு துதியை வந்து தாளத்தோட பொறுத்தவரை வந்து எப்படி பாடுறது அப்படிங்கிறத ரூபம் நான்கு துதியை தாளத்தோட இப்போ பயிற்சி பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல தாளத்தை முதல்ல கேட்டுருங்க முழுமையாக, அதுக்கப்புறம் பயிற்சியில் சொல்கிறப்ப அதை தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க தொடர்ந்து பாடலாம். திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி.